வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 29 இயர்ஸ் ஆஃப் மகராசன், மகராசன் திரைப்படம் வந்து 29 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. அதே மாதிரி மாபெரும் நடிகர் நாசர் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஜிஎன் ரங்கராஜன் அவர்கள் தினத்தந்தியில் கமலாசன் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு தொடராக வந்தது டெய்லி. அதில் வந்து இயக்குனர் ஜிஎன் ரங்கராஜன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராணி தேனி அப்படின்னு நான் ஒரு சொந்த படம் எடுத்தேன், நான் எடுத்த படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களாக இருந்ததுனால ஒரு சொந்த படம் எடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ராணி தேனி அப்படிங்கிற படம் எடுத்தேன். அதில் எல்லாம் புதுமுகங்கள். ஸோ அதில் அந்த படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணுறப்ப தான் நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. விநியோகஸ்தர்கள்ட்ட படத்தை போட்டு காமிக்கிறப்ப கதை நல்லா இருக்குது, ஆனால் எல்லாமே புதுமுகங்களாக இருக்குது, ஸ்டார் வேல்யூ இல்லை, அதனால் வந்து படத்தை வாங்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ என்னுடைய பணம் எல்லாமே முடங்கி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் புரியாமல் முழிச்சப்ப யார் மூலமும் கேள்விப்பட்ட கமலஹாசன் அவர்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணார். என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, படம் வியாபாரம் ஆனேன்னா என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் அன்றைக்கே அவரை போய் நேராக போய் பார்த்தேன். படத்துடைய கதையை கேட்டார். கதையை கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து 3 நாள் கழிச்சு தரேன், நம்ம வந்து படத்தை கதைக்கு ஏற்ற மாதிரி நான் படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நான் 3 நாள் நடித்து தரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் வந்து உருவாக்கிய கேரக்டர் தான் அந்த குடிகார டோபி கேரக்டரு. அதில் அவருக்கு ஒரு பாட்டும் உண்டு. 3 நாளில் 3000 அடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்து கொடுத்தாரு. இப்போ இதுக்கு முன்னாடி படம் வேண்டான்னு சொன்ன விநியோகஸ்தர்கள் எல்லாருமே இப்போ வந்து போட்டி போட்டு நீ நானும் வாங்கிட்டு போயிட்டாங்க படத்தை ஏரியா வாரியா. படம் வெளியாகி பெரிய வெற்றி பெறலைன்னாலும் என்னுடைய முதல் தப்பிச்சுது. ஸோ நான் கமலுக்கு வந்து 3 நாளைக்கு அவர் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்கல, அவரும் என்கிட்ட கேட்கலை. ஸோ படம் வியாபாரம் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் கமல்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வியாபாரம் ஆயிருக்கு, உங்களுக்கு 3 நாளைக்கு சம்பளம் அப்படின்னு கேட்டேன். அவர், அண்ணா போய் வேறு வேலையை பாருங்கண்ணா, சம்பளம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். ஸோ தனக்கு பக்கத்தில் உள்ளவங்க, தனக்கு கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர், அதனால் சம்பளம் வாங்காமல் எனக்காக நடித்து கொடுத்தாரு. ஆனாலும் இந்த படத்தினால பெரிய லாபம் வரல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார்னா, நான் உங்களுக்கு வந்து கால் ஷீட் தரேன், முழுசாக கால் ஷீட் தரேன், ஒரு 20 நாள் கால் ஷீட் தரேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ நான் அதுக்காக உருவாக்கின கதை தான் மகராசன். ஸோ மகராசன் கதையை ரெடி பண்ணி அதில் அவருக்கு கறிக்கடை வச்சிருக்கிற மாதிரி ஒரு ரோலை ரெடி பண்ணி பண்ணோம். ஸோ அந்த கேரக்டர் அவருக்கு பிடிச்சி போனவுடனே அவர் வந்து தொடர்ந்து நல்லா அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டார். ஸோ படம் முடிஞ்சு நல்ல விலைக்கு வியாபாரம் பண்ணியாச்சு. வியாபாரம் பண்ணதை கேள்விப்பட்டு கமல் கூப்பிட்டார் என்ன, என்னென்னா எப்படி வியாபாரம் ஆயிருக்குன்னாரு. நல்ல வியாபாரம் ஆயிருக்கு, நல்ல லாபம். ஸோ வந்து அடமானம் போன படத்துக்கு அடமானம் வச்ச வீட்டை மீட்டரலாம்ல அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை வீட்டை அடமானம் வச்சதை, யார் மூலமோ கேள்விப்பட்டு நான் வந்து வீட்டை அடமானம் வச்சதை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தில் சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காரு, இந்த சம்பளமே வேணான்ட்டார், எனக்கு சம்பளம் வேண்டாம், நீங்கள் வந்து வீட்டை மீட்டு ஒழுங்காக இது பண்ணுங்கள், இன்னுமே இந்த மாதிரி சொந்த படம்லாம் எடுக்காதீங்க, இந்த வீட்டை அதுவும் வீட்டெல்லாம் அடமானம் வைக்காதீங்கன்னு சொல்லி என்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டாரு. ஸோ அதனால தான் அந்த வீட்டுக்கு நான் கமல் இல்லம்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி ஜிஎன் ரங்கராஜன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவு ப்ராஃபிட்டு ஏற்படுத்தி தன்னுடைய வீட்டையும் மீட்டு கடனையும் அடைச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் கமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாசர் தமிழ் சினிமாவுடைய ஒரு மாபெரும் நடிகர். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா மொழிகளிலுமே அவர் நடிக்கக்கூடிய நடிகர். நாசரை பற்றி பேசணுன்னா கமலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ நாசர் எங்கெங்கே எப்பப்பெல்லாம் பெஸ்ட்டுன்னு பண்ணியிருக்காரோ அதெல்லாம் 90% கமல் படமாக இருக்கும், அது இல்லைன்னா மணிரத்னமாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். அது வந்து குறிப்பாக சொல்லணுன்னா தமிழ் சினிமாவோட 2 இமயங்கள், ஒரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி, இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த தேவர் மகன். அதில் வந்து நம்ம எப்படியாவது பேர் வாங்கணும் இவங்களுக்கு நடுவில் அப்படின்னு மாயத்தேவராக நடித்து அந்த பஞ்சாயத்து சீனில் அந்த வெறப்பாக அந்த கோபத்தோட சண்டை போட்டு அந்த நடிப்பில் உச்சத்தை தொட்டு பேர் வாங்கினவர் நாசர். அதே மாதிரி குருதிப்புணல் படத்தில் வந்து அந்த இன்ட்ராகேஷன் சீன்ஸு, கமலுக்கும் நாசருக்கும் நடக்கக்கூடிய இன்ட்ராகேஷன் சீன்ஸு, அதில் ஆரம்பத்தில் கமல் வந்து திமுறா பேசுவார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கமலை வந்து தான் வழுக்கி கொண்டு வந்துட்டோங்கிறப்ப அந்த நாசருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டைலாக் டெலிவரி, அவருடைய நடிப்பு, அவருடைய லுக்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ அந்த என்ன சொல்கிறது வெறித்தனங்கிற அந்த வார்த்தைக்கு அப்போவே காமி அர்த்தத்தை காமிச்சிருப்பார். நாசர் வந்து பாலச்சந்தர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் கல்யாண அகதிகள் படத்தில், அதுதான் அவருடைய முதல் படம். நாயகன் படம் தான் அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. நாயகனில் மணிரத்னம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான் அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. கமல் வந்து ஒருத்தருக்கு திறமை இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார்னா அவரை தொடர்ந்து யூஸ் பண்ணுவார். அது சத்யராஜா இருக்கட்டும், டெல்லி கணேஷாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவருக்கு ஒருத்தர் நடிகருடைய திறமை பிடிச்சி போச்சு அப்படின்னா அதனால் நாசரை வந்து எவ்வளவு படங்கள், அது மைக்கேல் மதன காமராஜனாக இருக்கட்டும், மகளிர் மட்டுமா இருக்கட்டும், மகளிர் மட்டுமில்லாம் அவருக்கு டெய்லர் மேடு கேரக்டர், அவருக்குன்னே அப்படி கச்சிதமாக பொருந்தக்கூடிய மகளிர் மட்டும் கேரக்டர், கமலுடைய படங்கள்னால் நாசர் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் எல்லா படங்கள்லையுமே பெரும்பாலான படங்களில் வந்து நாசருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார். நாசரும் அவர் கொடுத்த வாய்ப்புகளை, அதாவது வில்லனாக நடிக்கிறது ஒரு பக்கம், கந்தசாமி படையாச்சியா அன்பே சிவத்தில் நடிக்கிறது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் அவர் வந்து அவ்வை சண்முகியில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருப்பார், அது உச்சகட்டம். அந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞனாக நாசர் மிளிர்ந்தார் அப்படின்னா அது வந்து மிகையாகாது. அதே மாதிரி மணிரத்னத்துடைய படங்கள், அது ரோஜாவாக இருக்கட்டும், அது பம்பாயாக இருக்கட்டும், அதுலேயும் தன்னுடைய திறம்பட்ட நடிப்பை காமிச்சிருப்பார். தேவர் மகனில் என்ன மாதிரியான ஒரு வில்லத்தனத்தை காமிச்சாரோ அதை பாகுபலியிலையும் காமிச்சிருப்பார். அந்த அந்த ஒரு அந்த வெறித்தனத்தை பாகுபலியிலையும் காமிச்சிருப்பார். ஸோ அவர் இயக்குனராகவும் அவதாரம் தேவதை மாதிரி படங்கள்லாம் எடுத்தார். அது பெரிய வெற்றி படமாக அது அமையலைனாலும் அந்த தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அந்த பாட்டு வந்து இன்னும் அப்படியே மக்கள் மனசில் வந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கு. இசைஞானி இளையராஜாவோட இசையில் நாசர் மிகச்சிறந்த ஒரு கலைஞர். தமிழ் சினிமா வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், அது காமெடியாக இருக்கட்டும், குணச்சித்திரமாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எந்த விதமான பாத்திரத்தையும் ஏற்று நடிக்கக்கூடியவர். கமல் படங்கள்னால் அது ஒரு ஸ்பெஷல் தான். கமல் படங்களில் நாசருடைய நடிப்பு அப்படின்னு நம்ம தனியாக ஒரு அதுக்கு ஒரு தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணலாம். அந்த மாதிரியாக அவருடைய படைப்புகள், அவருடைய படைப்பில் வந்து நடிப்பு, நாசருடைய நடிப்பு வந்து உச்சகட்டமாக இருக்கும்.